இனிய வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே, இந்த வருடத்துல வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமா உங்க ராசிக்கு விருச்சகம் ராசிக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும், என்னென்ன தீய பலன்கள் நடக்குங்கிறத பத்தி இந்த பதிவுல விவரமா பார்க்கலாம். உங்க ராசிக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு வராங்க. ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து கலஸ்தர ஸ்தானம், நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், ஒரு நண்பர்கள், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழாம் வீடு. இந்த வீட்டுக்கு குரு பகவான் வருவதனால என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும்னா, அந்த வாழ்க்கை துணை மூலமா ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயே நெருக்கங்கள் அதிகரிக்கும். இவ்வளவு நாட்கள் ஏதாவது ஒரு ஈகோ பிராப்ளத்தினால பிராப்ளமாகி பிரிஞ்சிருந்தாங்கன்னா, இந்த குரு பயிற்சியின் மூலிமா கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், ஒற்றுமையாக இருப்பாங்க. அடுத்தது திருமண முயற்சிகள் ஏதாவது ஏற்பட்டு இருந்து இத்தனை நாட்கள் தடங்கல்கள் ஏற்பட்டே இருந்துச்சுன்னா, இந்த குரு பயிற்சியின் மூலிமா நல்ல முறையில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கு அடுத்தது குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். விருச்சகம் ராசிக்காரங்க உறுதியாக இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். அதாவது இத்தனை நாட்கள் நம்ம ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுறக்கு ஒரு நண்பர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த குரூப் பயிற்சியின் மூலிமா நல்ல ஒரு நண்பர் கிடைப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தொழிலில் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ஒர்க் ப்ரெஷராகவே போயிட்டு இருந்திருக்கு இத்தனை நாள். அதாவது எப்போ பார்த்தாலும் ஒர்க்லோடு, அந்த ஒர்க்லோடிலிருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. அதாவது பணிச்சுமை குறையும், பாதிக்கு கீழே குறையும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிற கேட்டுக்குங்க, அவசரப்பட்டு நீங்களே வாலண்டியராக ரீசைன் பண்ணக்கூடாது. அதாவது செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். இப்போ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே வேலையை பண்ணிக்கிங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணன வேலையாக இருந்ததுன்னா மட்டும் அதை கண்டினியூவாக பண்ணிக்கிங்க. புதுசாக வந்து ஒரு தொகை வந்து மிகப்பெரிய தொகையை இறக்கக்கூடாது. இறக்குனா ரிட்டர்ன் எடுக்க முடியாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த குரூப் பேஜில் தான் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கணும். 1 இயருக்கு போட்ட காசு அதே இடத்துல தான் இருக்குது, ரிட்டர்ன் மேலே வராது, அது தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது நீண்ட நாட்களாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, அதாவது முன்னோர்கள் சொத்து வந்து ஏதாவது விற்காமல் இருந்துச்சுன்னா, இந்த குரு பயிற்சியின் மூலிமா அந்த சொத்தாகப்பட்டது சிறந்த முறையில் விற்று உங்களுக்கு பணம் கிடைக்கும். அடுத்தது இன்னொரு ஒரு பலன் என்னென்னா, கணவர் மூலிமாவோ மனைவி மூலிமாவோ ஒரு நல்ல ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி மூலிமா, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனைவி மூலிமா ஒரு லாபம் கிடைக்கும், ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கும், பணம் கிடைக்கும், அன்பான ஒரு ஆதரவு கிடைக்கும். இதே போல் நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா, பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் மூலிமா ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஆச்சுங்களா? அதுக்கடுத்தது செய்யக்கூடிய வேலைகள் இப்படி இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இந்த கோச்சார ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஆடை ஆபரணங்கள் வந்து புதுசாக வந்து சேரதுக்கு உண்டான யோக அமைப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து சுப நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் அடிக்கடி கலந்துக்குவீங்க. இத்தனை நாட்கள் வந்து நம்ம எங்கேயாவது போகாமையே இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த டயத்தில் வந்து உறுதியாக கல்யாணம், காதுகுத்து, வளகாப்பு, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள், கிரக பிரவேசம், இந்த மாதிரி ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளாக உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். அது மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நட்பு, ஒரு ஆதரவு எல்லாமே கிடைக்கும். ஆச்சுங்களா? அதுக்கடுத்தது பண வரவு அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமான ஒரு அமைப்புகளில் தான் வந்து இருக்கும். இன்னொன்று, உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா அந்த உபாதைகள் எல்லாம் போயிடும், நீங்கிரும். சின்ன நோய் இருந்தாலும் சரி, பெரிய நோய் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்ததுனாலும் சுத்தமாக நம்மளை விட்டு போயிடும், உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நண்பர்களே, இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தான் ஜாதகம் பார்க்கணும் அல்லது திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த காண்டாக்ட் நம்பர் கூப்பிட்டு திருமண பொருத்தம், ஜாதக பொருத்தம், அதுக்கடுத்தது குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். சிறந்த முறையில் பலன் வந்து சொல்லப்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.